Hi friends, இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கால் கிலோ சேர்க்கிறேன். இதுல இது அரை கிலோ மாவு பாக்கெட், நான் ஒரு கால் கிலோ சேர்த்திருக்கேன். பாருங்க, நான் பெரிய வெங்காயமா அஞ்சு வெங்காயம் எடுத்து சாப்பர்ல போட்டு பொடிசா கட் பண்ணிக்க போறேன். பசங்க வந்து கருவேப்பில தெரிஞ்சா சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால அதையும் நான் வந்து சாப்பர்ல போட்டு பொடியா தான் கட் பண்ண போறேன். இப்ப இதை கட் நம்ம பொடியா சாப் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இது மாதிரி பொடியா சாப் பண்ணிங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் தான் அடிச்சிருக்கேன், மீதி வெங்காயம் அடிக்கணும். இப்ப இதை வந்து மாவுல சேர்த்துப்போம். வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சீங்கன்னா ராகி அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நான் வெங்காயம் வந்து இவ்வளவு சேர்த்திருக்கேன். மீதி இருக்க வெங்காயத்தையும் நம்ம அடிச்சு ஒன்னா சேர்த்துருவோம். பாருங்க, மீதி இருந்த வெங்காயத்தையும் அடிச்சிட்டேன், இதையும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்புத்தூள். சோம்புத்தூள் போட்டீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி பிசைவோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி பசிச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம தட்டும் போது கரெக்டா இருக்கும் மாவோட பதம். இப்ப ஒரு அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுப்போம். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ராகி அடை தட்டி எடுப்போம். பாருங்க, கேழ்வரகு கடைக்கு தேங்காய் சட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. நான் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமா பொட்டுக்கல்ல சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு இப்ப நம்ம சேர்த்து அரைச்சிப்போம். பாருங்க, இப்ப சட்னி அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். தாலிக்கு வந்து அடுப்புல ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் இப்ப காஞ்சிச்சு, கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு. உளுந்து நல்லா சவந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். பாருங்க, நம்ம மாவை வந்து ஒரு தடவை இன்னொரு தடவை பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு பெரிய உருண்டையா எடுத்துட்டு இப்ப அடுப்புல தோசைக்கல் வச்சுட்டு மீடியம் ஃபிளேம்ல சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல வச்சுக்கலாம் தட்டினதுக்கு அப்புறம். இப்ப மாவை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சமா எண்ணெய் கையில சேர்த்துட்டு அடைய தட்டிடுங்க, தட்டி விடுங்க. எவ்வளவு மெலிசா முடியுதோ உங்களால அந்த அளவுக்கு தட்டுங்க. இந்த அளவுக்கு தட்டுங்க, ரொம்ப மெலிசாவும் நம்மளால தட்ட முடியாது. நான் இந்த அளவுக்கு தட்டியிருக்கேன், உங்களால எவ்வளவு மெலிசா தட்ட முடியுமோ தட்டிக்குங்க. ரொம்ப ஃபுல் ஸ்பீட்ல வச்சு சுடாதீங்க, ஒரு மாதிரி கருகின மாதிரி போகும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம திருப்பி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டீங்கன்னா தான் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் வந்து தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த சட்னிக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கு, நல்லா ஹெல்த்தியான அடை. பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறையாவது இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.